ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வழக்கம் போல் எவ்ரி வீக் டிஆர்பி வீடியோஸ்க்கு அப்புறம் ரெகுலராக நம்ம ராமாயணத்துக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ கண்டிப்பாக இது இல்லாமல் ராமாயணத்துக்குன்னு தனியாக இன்னொரு வீடியோ வரும். ஸோ எப்பவும் போல் பார்த்து அதையும் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் இந்த வீடியோவில் நம்ம வேற ஒரு வீடியோ தான். அதாவது இந்த வாரம் டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம். அதேமாதிரி விஜய் டிவியில் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு மாற்றம்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு டிஆர்பிலாம். பட் சன் டிவி நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வாங்கியிருக்கு. அண்ட் இது ஜஸ்ட்டு ஒரு ஆரம்பம் தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சீரியல்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் இன்னுமே இதை விட அதிகமாக வாங்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற மூணு முக்கியமான சீரியல்ஸு நீங்களே தமிழ்நாடில் பார்த்துப்பீங்க. கையல், மூன்று முடிச்சு அண்ட் ராமாயணம். இந்த மூணு சீரியல்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, சன் டிவியோட எல்லா சீரியல்ஸுமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. குறிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு கையல் பார்த்தே ஆகணும். பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சன் டிவி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீரியலுக்கு அப்புறம் இப்போ 11க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வாங்கியிருக்கு. அண்ட் அடுத்த வாரம் ஏன்டா கண்டினியூ ஆகும்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு கல்யாணம், எப்படா இந்த கல்யாணம் ஆகும் ஆகும்னு சொல்லி ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்தாங்க. அந்த கையலோட கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்துச்சு. அந்த எபிசோடுக்கான டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது இன்னும் இதை விட ஐயா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ராமாயணம் சீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மோஸ்ட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, பயங்கர ரீச் ஆகிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் குறிப்பாக கண்டிப்பாக ராவணனோட ஃபைட்டு அந்த மாதிரி இன்னும் கிளைமேக்ஸ்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அதிக டிஆர்பிகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரீசண்டாக இந்த புது சீரியல்னு கூட சொல்லலாம், மூன்று முடிச்சு இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் விஜய் டிவிலையும் நிறையா புது சீரியல்ஸ்லாம் கொண்டு வராங்க, பட் எதுவுமே இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறது இல்லை. பட் சன் டிவியோட சீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆவரேஜாகவும் போயிட்டுருக்கு. புது சீரியல்ஸாக இருந்தால் கூட மக்களோட ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா நியர் 10, இந்த மூன்று முடிச்சே பார்த்திங்கன்னா 9.76 வாங்கியிருக்கு. ஸோ நியர் 10 ஒரு மிகப்பெரிய வெற்றின்னா சொல்லணும். இந்த மூணு சீரியல்களில் உங்களோட ஃபேவரட் சீரியல் என்ன? அண்ட் இந்த மூணு சீரியலில் இப்பயே உங்களால் கெஸ் பண்ண முடியுமா எந்த சீரியல் வந்து அதிக டிஆர்பி நெக்ஸ்ட் வீக் வாங்குவோம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.